பிரைஸ் அலாட் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டி சூப்பரா இருக்கேன், நீங்களும் கர்த்தருக்குள்ள நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், வழக்கம் போல கதை கேட்க போறோம், அப்புறமா ஒரு பைபிள் வசனம் கத்துக்க போறோம், அப்புறம் பைபிள் சம்பவம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா எல்லாரும்? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் கர்த்தாவே, இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல ஒன்று கூடும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா நீர் எங்களோடு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இந்த நாளிலே ராஜா இந்த ஸ்கிரீனுக்கு முன்னாக ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மாற்றங்களை உண்டாக்குங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆண்டவரே காரியங்களை எல்லாம் நீ தெளிவாய் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவீராக ராஜா. உம்முடைய ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம கத்துக்க போகிற பைபிள் வசனம் நீதிமொழிகள் 10:4. திரும்பி சொல்லலாமா? நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பைபிள் சம்பவத்தை பார்க்க போறோம். ஒரு நாள் இந்த லேவி கோத்திரம், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரம் இருக்காங்க இல்லையா, அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்துல இருந்தவரை என்னன்னு சொல்லுவோம், லேவியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரு லேவியன் என்ன பண்ணாங்க, யூதேயாவில் இருக்கிற பெத்லஹேம் ஊர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவங்க மனைவி அவங்க அப்பா வீட்டுக்கு 4 மாசம் அதுக்கு முன்னாடி போயிருந்தாங்களாம். சரி, தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவியன் என்ன பண்ணாங்க தெரியுமா, 2 கழுத அதுக்கப்புறமா ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு தன் மனைவியை கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனாராம். போனதுக்கு அப்புறமா அவங்க மாமனார் இருப்பாங்கல்ல, அவங்க மனைவியோட அப்பா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அவரை வந்து விசாரிச்சு அவருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களை நல்லா என்ன பண்ணாங்க, அழகாக அவங்கள நடத்தினாங்களாம். இப்ப நம்ம வீட்டுக்கு கூட ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பழையதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தான் சாப்பிடுவோம், ஆனா கெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம், பிரியாணிலாம் செய்வோம் இல்லையா. அதே போலதான் இந்த லேவியனுடைய மாமனார் என்ன பண்ணாரு, நல்ல விருந்தெல்லாம் வச்சாராம். விருந்தெல்லாம் வச்சோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவியன், நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க மாமனார் என்ன பண்ணார் தெரியுமா, நீ வந்து இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்திருப்பா, நல்லா சாப்பிடு, நல்லா சந்தோஷமா இரு, நாளைக்கு போலாம் அப்படின்னு சொன்னார். சரி, என்ன பண்றாரு மாமனார் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சரிங்க நீங்க சொல்றீங்க, அதனால நான் என்ன பண்றேன், இன்னைக்கு இங்கேயே சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் பேசி இருந்துட்டு நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு தூங்கிட்டாங்களாம். திரும்பியும் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் சரி காலையில எழும்பி ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும் போது திரும்பி அவங்க மாமனார் சொல்றாராம், இருப்பா சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போ, சாயங்காலமா கிளம்பி போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, ஓகே நான் இருக்கிறேன், நான் வந்து சாயங்காலமா சரி இவர் சொல்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், சாயங்காலமா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது அப்புறம் எல்லாம் பேசுறது ஜாலியா இருந்துட்டு சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க மாமனார் சொன்னாராம், இருப்பா ஈவினிங் ஆயிடுச்சு, இதுக்கு மேல கிளம்புனா ரொம்ப கஷ்டம், சூரியன் கூட மறைஞ்சிரும், ஆனால் நீ நாளைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணல, ஐயோ வேண்டாங்க, நீங்கள் டெய்லி இப்படியே சொல்லி என்னை இங்கேயே தங்க வைக்கிறீங்க, நான் வந்தே 6 நாள் ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. அதாவது அவங்க போகிற ஊர் வந்து என்னன்னா கிபியா அப்படிங்கிற ஊர், எபூசுவை தாண்டி தான் கிபியாவில் போகணும். சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வேலைக்காரங்க சொல்கிறாங்க, எஜமானே எஜமானே சன்னெல்லாம் வந்து சன்செட் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த எபூசு நாட்டிலேயே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா, இல்லை 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 இல்லை, நம்ம வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கிபியாக்குள்ளே போயிடலாம், அங்கே தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்போது ரொம்ப இருட்டாயிருது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிபியாக்குள்ளே போவே இல்லை,
எபிராயிம் அப்படிங்கிற அந்த இடத்து என்ட்ரன்ஸ்லயே இருக்கிறாங்க. சரி, இதுக்கு மேலெல்லாம் நம்ம இருட்டில் எங்கே போகிறது? இப்போ இருக்கிற மாதிரி நம்மளுக்கெல்லாம் ரோட்லலாம் லைட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வழியிலே இருந்துடலாம், அந்த எபிராயிம் அந்த இடம் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலேயே நம்ம நைட்டு தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த லேவியன் அவருடைய மனைவி ரெண்டு கழுதை அவருடைய வேலைக்காரன் எல்லாரும் அங்கேயே தங்கிட்டாங்க. தங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வயசான தாத்தா அந்த சைடு வந்தாராம். வந்து கேட்டாராம், நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, இப்ப எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு இந்த லேவியன் சொன்னாராம், இந்த மாதிரி நாங்க எப்ராயிம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் வந்தேன். யூதயா தேசத்துல நான் என்ன பண்ணேன், என்னுடைய மனைவியை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன், என்னுடைய மனைவியை கூப்பிடுறதுக்காக நான் போனேன். அங்க எங்க மாமனார் வீட்லயே நாங்க தங்க வேண்டியதா போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் அவர் சொன்னா கேட்க மாட்டாருன்றதான் நானும் குடுகுடுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த தாத்தா சொன்னாராம், ஐயோ நீங்க இப்படி நடு வழியில இருக்கீங்களே, நைட்டெல்லாம் இங்க இருக்காதீங்க, என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாராம். ரொம்ப நல்ல தாத்தா இல்ல? அதே போல இவங்க என்ன பண்ணாங்க, சரி அந்த தாத்தா வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுடைய மனைவிய அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரோ கூட்டிட்டு போய் அவங்கள கொன்னே போட்டுட்டாங்களாம். இன்னும் போட்டதுனால அந்த பென்யமீன் கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய யுத்தமே உண்டாச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அந்த லேவியன் மட்டும் போனோமா வந்தோமா நம்ம மனைவிய கூப்பிட்டோமா நம்ம காலையிலயே கிளம்புனோமா அப்படின்னு போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே என்ன இருக்காது, இருந்திருக்காது. சரி, அடுத்த நாள் அவங்க மாமனார் சொன்னார்ல, அப்பா வேணாம் நைட் ஆயிடுச்சு நீங்க போக வேண்டாம் நாளைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்ப காலையில போயிருக்கணும்ல? இவங்க கேட்கல. இவருக்கும் என்னன்னா சொல்லும் போதெல்லாம் சரி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு போகலாம், எல்லாம் பேசலாம், கொள்ளலாம் இப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, தாமதிச்சிட்டார். அந்த சோம்பல், ஒருவேளை அவருக்குள்ள சோம்பல் இருந்திருக்கலாம், ஆமால இவ்வளோ தொலைவு நம்ம நடந்து போனோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே, நாளைக்கு தான் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி 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 போட்டுனதுனால கடைசியில் ஒரு உயிரே போனது மட்டும் இல்லாமல் ஒரு கோத்திரத்தில் நிறைய ஆண்கள் சாவறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் சோம்பல் கூட எப்படி வரும் தெரியுமா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வர ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அது தடையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த பிரச்சனைக்குள்ள போகும்போது தான் தெரியும். இதே போலதான் ஒரு விவசாயி இருந்தாராம். இந்த விவசாயி என்ன பண்ணாராம், ஒரு நாள் விவசாயம் எல்லாம் பண்ணி பார்த்தாராம், அதுக்கப்புறமா ஆடு மேய்ச்சி பார்த்தாராம், அப்புறமா பால் பண்ணை வச்சு பார்த்தாராம், எதுவுமே இவருக்கு செட்டே ஆகலையாம். ஒரு நாள் என்ன பண்ணார், ரொம்ப கோச்சிக்கிட்டு வீட்டுல இருந்துட்டாராம். அன்னைக்கு சண்டேவாம், சர்ச்சுக்கே போலியாம். பாஸ்டர் என்ன பண்ணாரு, அந்த விவசாயி போறாருல, அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, என்னடா இது, இந்த விவசாயி இன்னைக்கு காணவே இல்லையே, ஏன் வரல, சரி சரி சர்ச்சு முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சாயங்காலமா பாஸ்டர் அங்கிள் என்ன பண்ணாரு, அந்த விவசாயி வீட்டுக்கு வந்தாராம். ஏன்பா நீ இன்னைக்கு வரல சர்ச்சுக்கு, சர்ச்சுக்கு வராம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போங்க பாஸ்டர் ஐயா, நானும் எவ்வளோ நாள் தான் ஜெபிக்கிறது, எத்தனை பிஸ்னஸ் தான் மாத்துறது, விவசாயம் பண்ணி பார்த்துட்டேன், பால் பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆடு மேய்ச்சி பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிஸ்னஸுமே செட் ஆகலையே, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தானே வசனம் சொல்லும்போது சொல்கிறீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம்னு சொல்கிறீங்க, என்னையே அவர் ஆசீர்வதிக்கவே இல்லை, நான் எது பண்ணாலும் தோல்வியாக முடியுதே, நான் இப்போ கடங்காரனாக நிற்கிறேன், பாஸ்ரையா இனிமேல் இருந்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை ஆசீர்வதிச்சா மட்டும்தான், இல்லைன்னா கர்த்தர் என்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாராம். என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு ரொம்ப துக்கமாக போச்சான். சரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை பற்றி உன்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போயிட்டாராம். பாஸ்டர் ஐயாவும் வீட்டில் ஜெபிக்கிறாராம் ஜெபிக்கிறாராம், ஆண்டவரே அந்த மனுஷனை ஆசீர்வதிங்கப்பா, அவர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா, அவருக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, அவர் இன்னும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு செபிக்கிறாராம். ஆனாலும் எந்த ஒரு வார்த்தையும் அவரை குறித்து இந்த பாஸ்டர் ஐயாவுக்கு வரவே இல்லையா.
உடனே என்னடா இது, இந்த விசுவாசியை குறித்து ஆண்டவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் வெளியில் போயிட்டே இருந்தாராம். வெளியில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு அம்மா எதிரில் வந்து ஐயா ஸ்தோத்திர ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பாஸ்டரையா பார்த்தாரா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் யார் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுன்னு பார்த்தா அந்த விவசாயியோடைய மனைவி. அப்போ பாஸ்டரையா சொன்னார், என்னம்மா இந்த வேலையில் நீ எப்படிம்மா நடந்து போகிற, எங்கம்மா போயிட்டுருக்க, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டாராம். இல்லையா, நாலு பேர் வீட்டில் போய் பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வரேன், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அதை ஏயா கேட்குறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாருயா. ஒரு பிஸ்னஸ்னால் காலையில் எழும்பி பால் கறந்து எல்லாருக்கும் விற்பனை பண்ணாதானே பால் பிஸ்னஸ் வந்து நல்லா செழிப்பாகும். அதே போல் ஆடு மாடெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு போய் மேய்ச்சாதானே ஐயா. விவசாயம் ஆனாலும் சரி எதுவானாலும் சரி எப்போ பார்த்தாலுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, சோம்பேறித்தனமாகவே இருக்கிறாங்க ஐயா. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் தள்ளி 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 போடுறாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே எல்லா பிஸ்னஸும் நஷ்டமாயிருச்சுங்க ஐயா. வேற வழி இல்லை, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், அவர் மாறுறதாவே இல்லை. போறாரு வந்து படுத்துக்கிறாரு, சாப்பிட்றாரு போறாரு வந்து படுத்துக்கிறாரு, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஐயா நாங்க சரியா வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பாஸ்டர்யாவுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சுதான். ஓஹோ, பிரச்சனையா இந்த விவசாயிக்குள்ளதான் இருக்கா, அதை விட்டுட்டு கர்த்தர் மேல இவர் குற்றம் சாட்டுறாரு, சரி சரி நீ போமா நான் வந்து சாயங்காலம் பேசுறேன்னு சொல்லிட்டு பாஸ்டர்யா என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாராம். சாயங்காலமா பாஸ்டர்யா என்ன பண்ணாரு, அந்த விவசாயி வீட்டுக்கு வந்தாராம். வந்தவுடனே வாங்கய்யா சோத்திரையா உட்காருங்கய்யா அப்படின்னு சொன்னாராம். ஆ ஸ்தோத்திரம்லாம் இருக்கட்டும்ப்பா, என்ன பண்ண நீ இன்னைக்கு, என்னையா நானே கஷ்டத்தில் உட்காந்துருக்கேன், கஷ்டத்தை நினச்சி உட்காந்துருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியல, எல்லா பிஸ்னஸ்லேயும் பிஸ்னஸை பண்ணி 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 நஷ்டம் வந்தது தான் எனக்கு மிச்சம், இதுக்கு மேலே நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா. சரிப்பா நான் உனக்காக ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு உன்னை பற்றி ஒரு வெளிப்பாடை கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்படியா என்னையா சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பாஸ்டரையா சொன்னாராம், உன்னை காலையில எந்திரிச்சிக்க சொல்றாருப்பா, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போக சொல்றாரு, அதுக்கப்புறமா சாயங்காலமா தான் வீட்டுக்கு வரணுமா, நடுவில் வீட்டுக்கு வரக்கூடாதா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், நீ படுக்கவே கூடாதா மத்தியானத்துல, மூணு வேலை மட்டும் சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னோன்னே இந்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். என்னங்க பாஸ்டர் இதெல்லாம் போய் கர்த்தர் பேசுவாரா என்ன? ஆமாப்பா கண்டிப்பா பேசினாரு, நீ தானே சொன்ன இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்றீங்களே, ஏன் என்ன ஆசீர்வதிக்கலன்னு நீ கேட்ட இல்லையா, அதனால நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் வந்து உன்கிட்ட இருக்கிற குறைய எனக்கு சுட்டி காமிச்சாரு, நான் சொன்ன மாதிரியே நீ அதிகாலையில இருந்துச்சு நீ செய்யற பிசினஸை தொடர்ந்து செஞ்சன்னா நடுவில் வீட்டிலலாம் வந்து வந்து படுத்துக்கிட்டு எனக்கு டயர்டாக இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் நீ சொல்லாமல் இருந்து நீ எல்லாரும் வரும்போது நீ சாயங்காலமாக உன் வேலைகளை எல்லாம் சரியாக முடிச்சுட்டு இருந்தன்னா அப்போ ஆண்டர் ஆசீர்வதிக்கலன்னா என்னை வந்து கேளு, இதை தான் சொன்னார் அப்படின்னு சொன்னாராம். இந்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். சே என்னடா இது, நம்ம வந்து இவ்வளோ நாள் கரெக்டாக தான் நம்மளை ஆசீர்வதிக்கலன்னு நினச்சோம், நம்மளுடைய வேலையும் நம்ம சரியாக செய்யாததுனால தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம் தள்ளி போடுறது, அப்புறமா செஞ்சுக்கலாம். நிறைய பிள்ளைங்க இன்றைக்கே வந்து நிறைய மார்க் எடுக்க முடியல, ஆசனமோ இருக்குது, ஃபஸ்ட் ரேங்க் வந்துடணும், கிளாஸ் லீடர் ஆகணும், நான் தான் ஜெயிக்கணும், இப்படிலாம் ஆசைலாம் இருக்கு, ஆசைப்பட்டா போதுமா, அதுக்கான முயற்சி எடுக்கிறோமா? வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்த உடனே சாக்ஸை கழட்டி அப்படி ஒன்று போடுறது இப்படி ஒன்று போடுறது, ஷூ அங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும், அப்புறமா யூனிஃபார்ம் எல்லாம் அப்படி கழட்டி எங்கேனாச்சும் தூக்கி போட்டுறது, டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிங்கில் போடுறது கிடையாது, அப்புறமா ஃபோன் எடுக்கிறது இல்லைன்னா டிவியில் உட்காந்து பொம்மை படம் பார்க்கறது, இப்படியே நேரங்களை கடத்தி கடத்தி அப்புறமா என்ன ஆயிடுது, 6 மணிக்காக படிக்கலாம், சில பசங்கள்லாம் 3:30 மணிக்கெலாம் ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க, ஆனாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, 6 மணிக்கு மேலே தான் நான் புக் எடுப்பேன், அது வரைக்கும் என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, சரி 4 மணிக்கே நீங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தாலும் 2 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுது, சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தோமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோமா அப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா, ஆனால் என்ன பண்ணுறோம்,
ஆறு மணிலேருந்து 6:30 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம், ஒரு பொம்மை படம், அப்புறமா கொஞ்சம் நேரம் கேம், அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது, அப்புறம் அங்கே போகிறது இங்கே போகிறது, யாராவது கெஸ்ட் வந்தால் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறது. இப்படியே நீங்கள் நாட்களை கடத்தி 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 கடைசியில் அந்த புக்கு எடுக்கும்போதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம், ஐயோ இவ்வளோ இருக்கே இவ்வளோ இருக்கே எப்படி படிக்கிறது, 2 hours நான் எப்படி இவ்வளோ முடிக்கிறது, ஏ தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் ஃபெயில் மார்க். சோம்பேறித்தனம் மட்டும் நமக்குள்ள வரவே கூடாது. தள்ளி போடுறது, அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்கிறது, எப்படி அந்த லேவி பார்த்தியா கிளம்புனா அப்படின்னா கிளம்பிடணும், காலையிலையாச்சும் கிளம்பியிருக்கணும், ஈவினிங் கிளம்புனதுனால ஒரு உயிர் போய் அப்புறமா எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய யுத்தம் வர்றதுக்கு இவருடைய இந்த தாமதம் தள்ளி போடுற காரியம். அது ஒருவேளை சோம்பலாக கூட இருக்கலாம், ஏன்னா இவ்வளோ பெரிய இழப்பு பார்த்தீங்களா, சின்ன விஷயந்தான் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது, ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறதுக்கு அது காரணமாக இருந்துச்சு. நீங்கள் கூட சும்மா டயர்டாக இருக்குமா தூக்கமாக வருதுமா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், கடைசியில் அது அப்படியே சேர்ந்து போய் சேர்ந்து போய் சேர்ந்து போய் நிறைய போர்ஷன் ஆகி படிக்கவே முடியாத அளவுக்கு ஆகி எக்ஸாமில் கம்மி மார்க், ஜஸ்ட் பாஸ், சில பிள்ளைங்க ஃபெயில் கூட ஆகிடுறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏசப்பா கிட்டே எப்பயாவது செவிச்சு, ஏசப்பா சோம்பேறித்தனம் இந்த தள்ளி போடுறது தாமதம் படுறது இதெல்லாம் என்கிட்ட இருக்கவே கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், செபிக்க போகிறோம். செபிக்கலாமா, எல்லாம் கண்ணை மூடுங்க, கையை கூப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோமாப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமா ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலே ராஜா உடைய வசனம் கற்றுக் கொடுத்ததை போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சோம்பலுக்கு இடம் கொடாதபடிக்கு தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் தள்ளி போடாதபடிக்கு தாமதம் பண்ணாதபடிக்கு தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாய் அன்னியன்னைக்கு காரியத்தை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் ஜாக்கிரதையோடு செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுடைய எல்லா சோம்பலையும் மன்னிங்க ராஜா, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும், மறுபடியும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பைபிளை வாசிக்கணும். நான் சொன்ன இந்த விஷயம் எங்க இருக்கு தெரியுமா, நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க சரிங்களா. இப்போ எல்லாரையும் நான் என்ன பண்றேன், உங்களுக்காக நான் செபிப்பேன் சரியா. காட் பிளெஸ் யூ.